நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தலைமுடின்றது ஒரு டெட் இஷ்யூ. நம்ம முடியை கட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு வலியுமே ஏற்படாது. நம்மளுடைய முடியோடைய வளம், முடி எப்படி இருக்கும், முடியோட அமைப்பு எப்படி இருக்கும்ன்றது வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டு ஜெனட்டிக்கல் ஃபேக்டர். உங்களுடைய ஹேருடைய நேச்சர், உங்களுடைய ஹேருடைய பேட்டர்ன், உங்களுடைய ஸ்டைல் எல்லாமே பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், எல்லாம் நீங்களே பார்க்கும்போதும் தெரியும் ஒரே விதமான ஒரு பேட்டர்னில் இருக்கும். இது இயற்கை. இயற்கையாக ஏற்படக்கூடிய இந்த ஹேர் பேட்டர்னை வந்து நம்ம அழகுபடுத்துகிறோம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணும்போது, உதாரணத்துக்கு நம்மளுடைய ஹேர் வந்து ரைட் சைடு ட்ராவல் ஆகுதுன்னா, இல்லை எனக்கு இது பிடிக்கலை, இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் ப்ராசஸ் மூலமாக நீங்கள் போகும்போது அந்த முடியோடைய வேர் வந்து பலவீனமாகிடும். வேர் பலவீனமாகும்போது முடி கொட்டுறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வழுக்கைத்தன்மைன்னு சொல்லுவோம், பேட்டன்ட் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு எம் மாதிரி இருக்கும், ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா தலையோட ஃபேஸ் வந்து எம் டைப் பேட்டன் பால்னஸ்னு சொல்லுவோம். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பால்னஸ் வழுக்கைத்தன்மையும் அதுகேன் அதே மாதிரி ப்ரீ டிட்டர்மைண்ட் ஃபேக்டர் தான். உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் வர ஆரம்பிக்கும், ஆனால் சில பேருக்கு எர்லியாகவே வர ஆரம்பிக்கும். ஏன் அது எர்லியாக வர ஆரம்பிக்குதுன்னா, ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷ்னல் வேல்யூ குறையும் போது, முடிக்கு தேவையானது இரும்பு சத்து, கீரைகள், பேரிச்சம்பழம், எள்ளுருண்டை, இந்த மாதிரி பல விஷயங்களில் நமக்கு அயன் சத்து கிடைக்கும். எப்பெல்லாம் நம்ம உடம்பில் வந்து அயன் குறையுதோ, இரும்பு சத்து குறையுதோ, அப்போ முடி உதிர்தலுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னாக்கா, மூணாவது மிக முக்கியமான காரணம், சமீப காலமாக நிறைய பேருக்கு ஹேர் ஃபாலிங் வர்றதுக்கான காரணம், சமீப காலமாக ஏற்பட்ட இந்த கொரோனா வைரஸ்னால் ஏற்பட்ட பாதிப்புகள்னால போஸ்ட் வைரல் காம்ப்ளிகேஷன்னு சொல்லுவோம், ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிருச்சு. எனி டிசீஸ் இன்டியூஸ்டு ஹேர் ஃபால் வரும்போது அந்த டிசீஸை நம்ம ட்ரீட் பண்ணும்போது அது சரியாயிடும். அலோபேஷியா ஏரியட்டான்னு சொல்லுவோம், ஒரு ஃபங்கஸ், ஒரு விதமான புழு வந்து நம்ம தலையில் வந்து அந்த வேரை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும், அலோபேஷியா ஏரியட்டான்னு சொல்லுவோம். அந்த ஃபங்கஸ் வந்து நம்மளுடைய வேரை சாப்பிடும்போது அந்த இடத்துல முடி வளர்ச்சி தடைபட ஆரம்பிக்கும், ஒரு வழுக்கை மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம முடி வளர்கிறதுக்கு மறந்து வேண்டாம், அந்த ஃபங்கஸை நம்ம ட்ரீட் பண்ணும்போது அந்த பழைய அந்த ஃபங்கஸ் இறந்து போகும்போது அது ஒரு அந்த இடத்துல அந்த ரவுண்ட் பேச்சஸ் மாதிரி இருக்கிற இடத்துல மீண்டும் முடி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வழுக்கைத்தன்மை வேறு, அலோபேஷியா ஏரியட்டான்றது வேறு, ஃபங்கஸ்ன்றது வேறு. ஸோ அதனால் எப்போ வந்து நமக்கு ஒரு முடி கொட்ட ஆரம்பித்தாலோ, முடி உதிர்தல் ஆரம்பித்தாலோ, அதுக்கான என்ன காரணம்ன்றதை நம்ம வந்து முதல்ல ரூல் அவுட் பண்ணணும். அளவுக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஷர், அளவுக்கு அதிகமான கலரிங், அளவுக்கு அதிகமான கெமிக்கல் எக்ஸ்போஷர் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய வேரோட தன்மை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹேர் ரெஜெனவேட் பண்ணலாம், ஹேரை டேமேஜ் பண்ணுறது பல காரணம் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹேரை டேமேஜ் பண்ணாமல் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னாலே முடியும். தேவையில்லாமல் நம்ம நிறைய ப்ரொசீஜர்ஸ், நிறைய காஸ்மெட்டிக்ஸாக நம்ம நிறைய ட்ரை பண்ணும்போது முடியோட வளங்கள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.